காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது எத்தனை பேருக்கு கஷ்டம்? கையில் கையை தூக்குங்க பார்க்கலாம், கையை கீழே போடு. ஏன் உனக்கு சீக்கிரம் எழுந்துக்கிறது கஷ்டம்? ஏன் கஷ்டம்? ஏன் கஷ்டம்? நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு எப்போத்துல இருந்தோ எனக்கு அது ஒண்ணுதாங்க பிரச்சனை. சோம்பேறிங்க நானு என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் சீக்கிரமா எழுந்துக்கிறதுக்கு மாத்திரம்தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா, ஏன் உனக்கு எழுந்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா, இதுவரைக்கும் நீ எழுந்துக்காத காரணம் கிடையாது. நீ எழுந்துக்காததுக்கு காரணம் உன்னோட எதிர்காலம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க, கண்ணா அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லாருமே எக்ஸ்கர்ஷன் போகிறோம் சென்னைக்கு, எல்லாரும் 4 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துடுங்கன்றாங்க. உனக்கு எழுந்துக்கிறதுக்கு அன்றைக்கி கஷ்டமாக இருக்கும். 3 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு எழுந்துச்சா ஆயிடுச்சா ஆயிடுச்சா, 3:30 மணிக்கெல்லாம் நீ எழுந்து அந்த ஹீட்டர் போட்டிருக்கோ இல்லையோ அந்த குளிர் தண்ணியில் குளிச்சுட்டு, கரெக்டாக இல்லையா, அந்த அரை இருட்டில் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு மைய வச்சுக்கிட்டு 4 மணிக்கெல்லாம் ஸ்கூலில் வந்து நிற்பேன். அவ்வளோ நாள் உனக்கு எழுந்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்த உனக்கு அன்னைக்கு ஏன் கஷ்டமாக இல்லை? ஏன்னா உன் மனசில் உன்னோட எதிர்காலத்தை பற்றி நீ செதுக்கின படங்கள் எப்படி இருக்குன்னா, நாங்கள் பஸ்ஸில் போவோம், பாட்டு பாடுவாங்க, நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், நான் இப்படி பார்ப்பேன், அவ என்ன அப்படி பார்ப்பா. உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பஸ்ஸில் பஞ்சர் ஆயிருக்கலாம். ஆனால் நீ அந்த பஞ்சரை பற்றி யோசிச்சியா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்ஸைட்மெண்ட் மட்டும்தான். அந்த எக்ஸைட்மெண்ட்டு நீ உன்னோட எதிர்காலத்தை பற்றி செதுக்கின அந்த படங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உன்னை படுக்க விடலை, எழுந்துக்குச்சு, சுண்டி இழுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதே எதிர்காலத்தில் வர எக்ஸாமை பற்றி நீ நினைக்கிறது என்னன்னா, நான் போச்சு, எங்கள் மிஸ் என்னை குட்ட போகிறாங்க, எனக்கு ஏறாது, இப்படி தான் நான் உட்காந்துட்டு இருக்க போகிறேன், நான்லாம் படிப்பே இல்லை. அதே எதிர்காலத்தை பற்றி பஸ் பஞ்சர் பற்றி நீ யோசிக்கலை, ஜாலியாக மாத்திரம்தான் யோசித்தேன். அதே மாதிரியே எதிர்காலத்தை பற்றி நினைக்கிறப்போ, போர்டு எக்ஸாம்ஸை பற்றி நினைக்கிறப்போ, டுவெல்த்தை பற்றி நினைக்கிறப்போ நெகட்டிவான படங்களை பார்க்காத, உன்னால் எதுவும் முடியாதுன்னு பார்க்காத. நீ எவ்வளோ பெரிய ஹீரோவா விஸ்வரூபம் எடுத்து படிக்க போகிறன்றதை பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் திருந்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத பாரு. உன் ஜியாகிரஃபி டீச்சர், ஜியாகிரஃபி என்ன பாருங்க, உங்கள் சயின்ஸ் டீச்சர் வந்து இந்த வருஷம் இந்த கிளாஸில் நான் இது வரைக்கும் எதிர்பாராத ஒரு பையன் டாப் மார்க் வாங்கிட்டான், கண்ணா உன்னை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறத பாரு. ஆட்டோமேட்டிக்காக படி.